டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12வது வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் வை த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. தென் நமக்கு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ யூ பை டோ வை கேட்டிருக்காங்க. ஓகேயா, ஃபர்ஸ்ட் நான் வந்து டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். டோ யூ பை டோ எக்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்கிற வேல்யூவை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் என் ஃபார்மெட்டில் இருக்கா, எக்ஸ் பவர் என்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், என் இன்டூ எக்ஸ் பவர் இங்கே எடுத்து எழுதுகிறேன், டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் அப்படின்னா நமக்கு என்ன வரும், என் இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஓகேயா, ஸோ அப்போ நமக்கு 2 into x minus y. okay, and நமக்கு x க்கு பதிலா எது வந்தாலும் இன்னர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும், chain rule. okay, இது அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா, x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 - 1, yங்கிறது கான்ஸ்டன்ட், so அப்ப 1 மட்டும் நமக்கு கிடைக்கும். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. okayயா, then அதுக்கு அப்புறம் do u by do y பண்ணனும். இப்ப நமக்கு yங்கிறது தான் வேரியபிள், அகைன் நமக்கு வந்து 2 into x minus y. அண்ட் இன்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0, எக்ஸுங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட், ஸோ 0 ஆகிடும், மைனஸ் ஒய்ங்கிறது 1. ஓகேயா, அப்போ நமக்கு என்ன வரும், 2 into x minus, அதாவது நமக்கு மைனஸில் வரும், -2 into x minus y அப்படின்னு கிடைக்கும். ஓகேயா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, க்வெஸ்சனில் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களா, ஆட் தானே பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் தான் பண்ணணும். ஓகேயா, ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 2 into x minus y minus of 2 into x minus y. ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆகும், இது டேரெக்டாக ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு ஃபைனல் ஆன்சர் 0 கிடைக்கும். 0ங்கிறது நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், 0ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகே, இந்த மாதிரி நம்ம எந்த க்வெஸ்சன் கொடுத்தாலும் இதே மாதிரி நம்ம வந்து ஜென்ரலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆட் ஆர் மைனஸ் எது கொடுத்துருக்காங்களோ அதை பண்ணணும். ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ்.